பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். விக்கிரவாண்டிக்கு இடைத்தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. திமுகவிலையும் வேட்பாளர் அன்னியூர் சிவா அப்படின்றத நேர்த்தி அறிவிச்சிட்டாங்க. இப்போ 14ஆம் தேதியிலேருந்து வேட்பு மனு தொடக்கம் இருக்குது. திமுக முதன்மையாக உடனடியாக இந்த வேட்பாளர் அறிவிச்சு நிற்குது. ஏன்னா ஆளுங்கட்சி அந்த இடத்துல ஜெயிச்சு ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க. ஆனால் அதிமுகவுக்கு அதை விட ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது. நாடாளுமன்ற தேர்தல் இவ்வளவு தோல்விக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த விக்கிரவாண்டி தேர்தலையாவது தன்னை நிரூபித்துக் கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயத்தில் சூழலில் இருக்கிறாங்க. அதை தாண்டி வந்து இரண்டாவது இடம் அந்த பொசிஷனை வேற தக்க வைக்கணும். ஒருவேளை வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டால் அப்படி ஒரு சூழல் இருக்குது. அதிமுக அந்த ஒரு முனைப்போடு இருக்குதா? ஆட்களை தேர்வு செஞ்சிட்டாங்களா? விக்கிரவாண்டியில் யார் நிற்கிறது? ஆளும் கட்சி வந்து வேட்பாளரை வந்து முந்தி அறிவித்து விட்டது. அது ஒரு வகையில் வந்து சாத்தியமானது. காரணம், அந்த தொகுதியில் அன்னியூர் சிவா என்பவர் வந்து அந்த ஊர் மக்களுக்கு பிரபலத்தை விட திமுகவில் பெரிய பிரபலம். அவர் எப்படின்னா, அவருக்கு தெரியாத அமைச்சர்கள் இல்லை, அதிகாரிகள் இல்லை, தலைமைக் கழகத்தில் இருக்கிற எல்லாரையும் தெரியும். எல்லா மேல்மட்ட அரசியலையும் அவர் வந்து ரொம்ப நெருக்கத்தில் வைத்திருக்கிறார். அதற்கு காரணம், அந்த சென்னை டு திருச்சி போகும்போது அவருடைய அந்த ஊரை கடந்து போனோம், விக்கிரவாண்டி கடந்து போனோம். அவரை வந்து நல்ல ஒரு உபசரிப்பாளர், அங்கே போகிற வர எல்லாரையும் திமுக தலைவர்களை தன் வீட்டுக்கு அழைத்து விருந்து உண்ண வைத்து அனுப்பி வைக்கிற ரகம். அதனால் அவருக்கு வந்து இந்த சீட்டு பெறுதல் ரொம்ப பெரிய கடினமாக இல்லை. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஜெயிச்சிட்டாரு. ஒரு அடிமட்ட தொண்டன், உபகாலமாக திமுகவில் ஒரு ஃபைட்டிங் கேரக்டர், அங்கே லோக்கலில் இருந்தவர், பல முறை சீட்டு கேட்டவர். இந்த முறை அவருக்கு யோகம் அடிச்சிருக்கு, அறிவிச்சிட்டாங்க. இந்த இடத்துல அதிமுக வந்து இன்னும் அறிவிக்காமல் இருப்பது, எந்த நேரத்திலும் அறிவிக்கப்படலாம், ஒன்று அறிவிக்காமல் இருப்பது கொஞ்சம் சற்று இதுதான் யோசிக்க வைக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. ஆனால் யாரை போட்டால் சரியாக இருப்பார், ஒன்று. அதை விட முக்கியமான விஷயம், இந்த செலவை எல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? அடுத்து வந்து அங்கே களப்பணி செய்வதற்கு சிவி சண்முகத்தை எப்படி தயார்படுத்துவது? இதெல்லாம் தான் அவருக்கு பெரிய சவால். அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கிற எடப்பாடிக்கு அநேகமாக இரண்டு பேரை வந்து தேர்வு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற முத்தமிழ்ச்செல்வன் 2021 தோல்வியடைந்த அதே முத்தமிழ்ச்செல்வனுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அல்லது எசாலம் ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம், அந்த பன்னீர்செல்வம் வந்து அவர் தான் அதிக வாய்ப்பு இருக்குன்றாங்க. இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு வாய்ப்பு? சிவி சண்முகத்தை சமாதானப்படுத்துவது, இது ரெண்டு தான் விஷயம். கண்டிப்பாக அறிவித்து விடுவார்கள். ஆனால் இந்த விக்கிரவாண்டி வந்து அதில் ஒரு சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருக்குது. இந்த 1951 இந்த தொகுதி உருவானாலும், 1957 மறுசீரமைப்பு செய்து வளவனூர் தனித்தொகுதியாக மாற்றப்பட்டது. முதல்ல வந்து விக்கிரவாண்டி, அடுத்த சீரமைப்பிலேயே வளவனூர் ரிசர்வ் தொகுதி ஆகுது. திரும்ப 77 மறுசீரமைப்பு வந்து வளவனூர் தொகுதி வந்து கண்டமங்கலம் தனித்தொகுதியாக மாறுகிறது. அப்புறம் 2007 தான் விக்கிரவாண்டி பொது தொகுதியாக மாறுகிறது. இந்த 7 திமுக இங்கு வெற்றி பெற்றிருக்கிறது, 6 அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இதில் என்னென்னா, 2016 திமுக ஜெயிக்குது. அந்த இடத்துல ராதாமணின்னு வேட்பாளர் வெற்றி பெற்று திமுக எம்எல்ஏ வர்றார். அவர் இறந்த பிறகு இடைத்தேர்தலில் முத்தமிழ்ச்செல்வன் வந்து நல்ல சைசபிள் வாக்கில் வெற்றி பெறுகிறார். இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது அப்போருந்து கொஞ்சம் திமுக அதிமுக இழுபறியாகவே இருக்குது. இப்போ நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா, அந்த தொகுதியில் விக்கிரவாண்டியில் விடுதலை சிறுத்தை கட்சி வேட்பாளர், விழுப்புரம் தொகுதி வேட்பாளர், அவர் வாங்கிய வாக்கு 72,188. அதிமுக வேட்பாளர் பாக்யராஜ் 65,365. இந்த இரண்டு கட்சிக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் வெறும் 7,000 தான். ஸோ அதிமுக வந்து இந்த தொகுதியில் கணிசமாக வாங்கியிருக்குது. விழுப்புரம் எம்பி தொகுதியிலே அதிமுகவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருப்பதை இந்த தேர்தலில் காட்டுகிறது. இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் முரளிசங்கர் 32,198 இவ்வளோ வாங்கியிருக்கார். ஆனால் இப்போ நீங்கள் ரெண்டே ரெண்டு விஷயந்தான் அதிமுகவுக்கு முன்னாடி இருக்குது. கடும் தோல்வி, தொடர் தோல்வி. இதற்கு பின்னால் அவர் வாக்கு சதவீதத்தெல்லாம் சொல்லி ஒரு சமாதானமான பேட்டியெலாம் கொடுத்துட்டு போனார். அது கடும் விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்கிறது அதிமுக. அதாவது, நான் மட்டும்தான் பிரச்சாரம் செய்தேன், எனக்கு யாரும் துணையாக இல்லை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, திமுகவில் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தார், அமைச்சர் உதயநிதி செய்தார், இப்படியெல்லாம் பேசி, அப்போ உதயநிதியை வந்து நீங்கள் ஒரு பெரிய தலைவராக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி. 2019 2024 வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்குது. பார்த்தா 1.7%, இது ஒரு பெருமை அவங்களுக்கு. இப்படியெல்லாம் கேள்வி அவர் முன் வைக்கப்படுகிறது. இதோட ஒன்று, நேற்று மாலை மலரில் ஒரு அழகான செய்தி,
இழந்த மக்கள் செல்வாக்கை அதிமுக மீட்டெடுக்குமா, அதுதான் அந்த கேள்வியே. இந்த முறை விக்கிரவாண்டியில் நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய நெருக்கடி கொடுக்க முடியும். ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோட்டை அது. அதாவது 87 நடந்த அந்த சாலை மறியல் போராட்டத்தில் அந்த இறந்தவர்களுடைய தியாகிகள் என்று சொல்லப்படுகிற அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களை அங்கே தான் வந்து அடக்கம் செய்திருக்கிறார்கள். அதனால் அது ஒரு பெரிய ஹாட் கேக் அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. அதிமுக வலிமையாக இருக்கிறது. அப்போது இப்போ ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய நெருக்கடி என்னென்னா, இந்த மும்முனை போட்டி வந்து கடுமையாக இருக்கும். நாம் தமிழர் ஒரு 8000 வாக்கு வாங்கியிருக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அதிமுகவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மீண்டு வருமா, அது ஒரு பெரிய கேள்வி. இதில் நேற்று இந்த மாலை மலர் செய்தியில் பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம், கரூர், சேலம், திருப்பூர் இந்த 4 தொகுதிகளில் தான் அதிமுக 30% மேலே வாக்கு வங்கி வைத்திருக்கிறது. மற்ற இடங்களில் பரிதாபமாக இருக்கிறது. அது மிகப்பெரிய அரசல். ஒரு 14 தொகுதி தான் எடுத்து அலசியிருக்கிறாங்க. அதில் தென்சென்னையெலாம் அதிமுக தலைநகரில் அதிமுக கோட்டை இல்லை அப்படின்றதுலாம் வேறு அந்த விவாதம்லாம் நம்ம பண்ண போகிறதில்ல. திமுக கோட்டையாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் 2019 26.87% வாங்கிய அதிமுக இந்த முறை 15.69%, அதாவது கடும் சரிவு தென்சென்னையில். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது மேலே தேனி, அதுவும் அதிமுகவுடைய கோட்டை. இப்போ நான் தென்சென்னை கோட்டைன்னு சொல்ல, ஆனால் தேனி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அதிமுக பெல்ட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பெல்ட்டு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 13.63% இந்த சட்ட மக்களவை தேர்தலில். அதனால் அதிமுகவுக்கு வந்து 10 காலில் பாதி பேர் ஆதரவு எங்கே போனது அப்படின்னு இந்த செய்தி வருதுல்ல, இது மிகப்பெரிய கேள்வி. அதிமுக எப்படி இந்த இடைத்தேர்தலை கையாளப் போகிறது? நிச்சயமாக இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சிக்கு தான் அதிக வாய்ப்பு. ஏன்னா எல்லா அமைச்சர்களும் அங்கே முகாமிடப் போகிறார்கள். என்னெல்லாம் இலவசம் கிடைக்க போகிறதோ, குக்கர், கொலுசு, சாப்பாடு, பட்டி மாதிரி அடைக்க வைக்கப்பட்டு எல்லாம் செய்யலாம். ஆனால் அதையெல்லாம் மீறி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த வெற்றி வித்தியாசத்தை அதிமுக நிர்ணயம் செய்கிற இடத்தில் அதிமுகவுக்கு ஒரு பெரிய சவால் இருக்கிறது. அந்த இடத்தை எப்படி அடையப் போகிறான், இது ஒரு பார்வை. இன்னொன்று என்னென்னா, இப்போ இங்கே பாஜகவில் வந்து அங்கே முகையூர் சம்பத், திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவர் ஏஜிஎஸ் சம்பத். ஏஜிஎஸ் சம்பத் யாருன்னா, ஏ கோவிந்தசாமி. திமுகவுக்கு உதயசூரியன் சின்னத்தை கொடுத்தவரே அவர் தான். அவருடைய மகன் பாவம் துரதிருஷ்டமாக இன்றைக்கு பாஜகவில் இணைந்திருக்கிறார். அவருடைய மரியாதை காப்பாற்றி கொள்வதற்கு நான் பாஜகவில் போய் சேர்ந்தேன் போய் சேர்ந்துட்டார். 3 எம்எல்ஏ வந்தவர் அந்த முகையூர் சம்பத் என்று சொல்லப்படுகிற ஏஜிஎஸ் சம்பத். அவர் அதிமுகவுக்கும் வந்து போனார், வந்துட்டு போனார். பட்டு திமுகவுடைய மாவட்ட செயலாளர், இத்தனை அடையாளங்கள் பொருந்தியவர், இப்போது அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நான் சீட்டு கேட்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவருக்கு தெரிந்து, இந்த கூட்டணி என்பது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலோடு முடிந்து போனது, இது வேற அப்படின்ட்டாராம். இதை அறிவிக்க மாட்டேன், அந்த கட்டாயத்தை எனக்கு உண்டு பண்ணுறாதீங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க, எங்களுடைய கோட்டை இது, நாங்கள் நிறுத்துவோம் இருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் புகழேந்தி அல்லது அன்புமணி என்று சொல்கிறார்கள். 2 வேட்பாளர்கள் யாராவது ஒருத்தர் தயாராகலாம். அநேகமாக புகழேந்திக்கு வாய்ப்பு அதிகமாக சொல்கிறார்கள். அது யாருக்கு அந்த லக்கடிக்க போகுதுன்னு தெரியல. பட் ஒரு பெரிய சவாலுக்கு அதிமுக தயாராக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இதனுடைய அத்தனை பொறுப்பும் சி வி சண்முகத்தின் தலையில் தான் விடிய போகிறது. அவர் எப்படி பொறுப்பெடுத்து அதிமுகவை தூக்கி நிறுத்த போகிறார், இதுதான் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம். மத்தியில் ஆட்சி அமைஞ்சிருச்சு. ஆர்எஸ்எஸ் அமைப்பு தொடங்கி 1925 தொடங்கி அடுத்த ஆண்டு 100 கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த 100 கொண்டாடக்கூடிய காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் மகிழ்ச்சியாக இருக்கிறத தாண்டி, மோகன் பகவத் அப்புறம் ஆர்கனைசர்னு அவங்க ஆர்எஸ்எஸ் ஆதரவு பத்திரிகை, இதிலெலாம் வந்து ஒரு சோர்வும் ஒரு மோடி மேலே நேரடியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்காமல் ஆனால் அது ஒரு விமர்சனம் அப்படின்ற பார்வையில் வருது. அதுக்கு என்ன காரணம்? இந்த கடந்த 5 ஆர்எஸ்எஸ்ஐ மோடி அவர்கள் மதிக்கவில்லை, அமித்ஷா அவர்கள் மதிக்கவில்லை என்பதை அது காட்டுகிறது. காரணம், அவங்களுடைய ஒரு தாய் கட்சியாக அல்லது தாய் இயக்கமாக கருதப்படுவது ஆர்எஸ்எஸ். அவங்களுக்கு பாஜக இருக்கிற எல்லாருமே ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர்கள் தான். யாருமே இப்போ நரேந்திர மோடியாகட்டும் அமித்ஷாவாகட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற முகங்கள், நம்ம பொன் ராதாகிருஷ்ணன், இளகணேசன், எச் ராஜா, யாராக இருந்தாலும், வாஜ்பாய் இருந்தாலும் சரி, அத்வானியாக இருந்தாலும், எல்லாம் ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்று அதன் பிறகு பாஜகவில் வந்தவர்கள். அதுதான் அவங்களுடைய
இலக்கு, அதாவது அரசியல் இயக்கமாக பாஜக, அதனுடைய தாய்க்கழகமாக அவங்களை வந்து வழிநடத்துகிற இயக்கமாகத்தான் ஆர்எஸ்எஸ் இருந்தது. இந்த 5 ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு இயக்கம், அது குறிப்பாக இந்த நடந்து முடிந்த இந்த 2024 மக்களவை தேர்தலில் ஆர்எஸ்எஸ் பயன்படுத்தவே இல்லை அப்படின்ற கோபம்தான் மோகன் பகவத் பேசியிருக்கிறார். அவர்கள் பேச்சு கூட மதிக்கலை. அதுக்கடுத்து இந்த ஆர்கனைஸ் பத்திரிக்கையில் அழகாக எழுதியிருக்காங்க, இந்த மோகன் பகவத்துடைய பேச்சில் நீங்கள் முக்கியமாக ஒரு பதிவு செய்ய வேண்டிய விஷயம், பார்லிமெண்ட்டும் தேர்தலும் என்பது மாறுபட்ட கருத்துக்களை பொது வெளியில் எடுத்து வைத்து திறந்த மனதுடன் விவாதம் நடத்தி முடிந்த அளவுக்கு இருதரப்பு கருத்துக்களையும் ஏற்று அதில் ஒரு கருத்தை உருவாக்கி நம்ம ஏற்றுக்கொள்கிற அமைக்கப்பட்ட ஏற்பாடுகள் தான் பார்லிமெண்ட்டும் தேர்தலுங்கிறார். அப்போது இந்த ஆர்எஸ்எஸ் உடைய ஃபைன் டியூன் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், அப்படி இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ள வகையில் ரெண்டு பக்கமும் நல்ல விஷயங்களை விவாதிக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து. அடுத்து தேர்தல் பிரச்சாரம் இந்த தடவை நாம் பார்த்தது அப்படிப்பட்ட முயற்சிகள் அல்ல, ரெண்டு தரப்பும் சொல்கிறார். சமூகத்திலும் மக்கள் மனங்களிலும் கடுமையான தாக்கத்தை உண்டாக்கும் வகையில் தரம் தாழ்ந்த பேச்சும் செயலும் வலம் வந்தன. ரொம்ப அழகாக சொல்கிறாரு. குறிப்பாக யாருக்கு சொல்கிறேன்னா, காங்கிரஸ் சொல்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது. நீங்கள் தரம் தாழ்ந்து பேசுனீங்கன்னு சொல்லி பாஜக தலைவர்களை குறிப்பாக மோடியை சொல்கிறார். இல்லை, காங்கிரஸை ஒரு பேசுவதாக இருந்தால் தேர்தலுக்கு முன்னாடியே பேசியிருந்தது பேசியிருக்கலாம். அதனால் அதை விட இன்னொன்று, தேர்தல் என்பது குறுகிய கால செயல்பாடு, அது முடிந்ததும் தேசத்தின் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது என்பதை, அதற்கு எல்லா தரப்பினரும் ஒத்துழைப்பு தேவை என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அதற்காக எல்லைகளை மீறாமல் பிரச்சாரம் செய்ய வேண்டும்ங்கிறார். அதாவது மணிப்பூரில் ஒரு வருடமாக போர் நீடிக்கிறது, அங்கே ஏன் போகலன்னு கேட்குறார். அதுதான் சொல்கிறார் ஒன்று. அடுத்து, கண்ணியத்தை கடைப்பிடிப்பவரே உண்மையான மக்கள் சேவகர், பணியில் அவர் நல்லொழுக்கத்தை பின்பற்றுவார், மக்கள் பணியில் என்பது ஒரு பெரும் சேவை, அதை வந்து ஆணவம் இருக்கக்கூடாதுன்றார். அதாவது நான் மக்களுக்காக இதை செய்தேன் அதை செய்தேன் என்று உண்மையான சேவர்கள் தம்பட்டம் அடிக்க மாட்டார்கள்ன்றார். அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்டும் எனக்கு தெரிந்து மோடிக்கும் அமித்ஷாக்கும் சொல்லப்பட்ட வார்த்தையாக தான் பார்க்கணும். கடைசியாக அவர் அதை எப்படி முடிக்கிறாருன்னா, நம் கொள்கையே சரியானவை, மற்றதெல்லாம் தவறானவை, நான் செய்வதே சரி, மற்றவர்கள் செய்வது பிழை என்கிற எண்ணத்தை அடியோடு உதற வேண்டும். இது யாருக்கு சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? மோடி தேர்தல் யாருக்கும் இல்லை, தனிப்பட்ட அவர் ஒரு கொள்கையை பின்பற்றி நடக்க அனைவருக்கும் சுதந்திரம் உண்டு சொல்லி முடிக்கிறாரு. அதனால் உண்மையிலே இந்த முறை வந்து ஆர்எஸ்எஸ்ஐ எப்படி புறக்கணித்திருக்கிறார், உண்மையிலே அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, ஆர்எஸ்எஸ் இந்த முறை மைனஸ் மோடி, மக்களே மோடி நிராகரித்திருப்பார்கள், பாஜக ஒரு கூட்டணி ஆட்சி வந்தால் மோடி அல்லாத ஒருவரை நம்ம வந்து முன்னிறுத்துவதற்கு ஆர்எஸ்எஸ் வாய்ப்பு கிடைத்திருக்கும், அது வந்து பிரகலாத் ஜோஷியோ அல்லது ராஜ்நாத் சிங்கோ பியூஷ் கோயலோ இல்லை யாரோ ஒருவரை முன்னிறுத்தி மூன்றாவது முறை பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கலான்னு நினைத்திருக்கலாம். அதை தவிடுபொடியாக்கி விட்டார் மோடி. ஏன்னா அந்த பாஜகவுடைய நாடாளுமன்ற கமிட்டி கூட்டத்தை கூட்டவே இல்லை, அந்த பார்த்தீங்கன்னா மைய மண்டலத்தில் நேரடியாக என்டிஏ கூட்டணி கூட்டினார், என்டிஏ கூட்டணி கூட்டி அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டார். உண்மையிலே நாடாளுமன்ற நீங்கள் குழு இருக்கல, அந்த கமிட்டி கூட்டத்தை கூட்டியிருந்தால் மோடிக்கு எதிரான வார்த்தைகள் வெளியே வந்து விழுந்து விடும், அதை சமாளிக்க முடியாது என்று மோடி உணர்ந்து விட்டார். காரணம், நிதின் கட்கரி ராஜ்நாத் சிங் எல்லாம் வந்து வேற லெவலில் இருந்தாங்க, உஷாராக டீல் பண்ணிட்டார். அந்த சமயம் நேரம் பார்த்து ஆர்எஸ்எஸ் பேசியிருக்கிறது. அதை விட இந்த ஆர்கனைசர் பத்திரிகையில் எழுந்து தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு உண்மை நிலையை உணர்த்தி விட்டது. அதில் இன்னொரு முக்கியமான அந்த அவங்க கட்டுரையில் எழுதுறது என்னென்னா, மக்களவைத் தேர்தலில் 400 இடங்களை பிடிப்பது என்ற பிரதமர் மோடியின் அழைப்பை தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு என்பதையும் அது எதிர்கட்சிகளுக்கு விடுக்கப்பட்ட சவால் என்பதையும் அவர்கள் உணரவில்லை. பாஜக தொண்டர் சும்மா 400 சொன்னீங்களே, 400 உங்களால் எட்ட முடியுமா, அந்த இலக்கை நீங்கள் அடைய முடியுமா, நீங்கள் ஏன் சவால் ஏற்றுக்கல அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கடின உழைப்பின் மூலமாகவே இலக்குகளை எட்ட முடியும், சமூக ஊடகங்களில் போஸ்டர்களையும் தற்படங்களையும் பகிர்வதால், தங்களுடைய சொந்த விளம்பரங்களை பகிர்வதால் இந்த மாயையில் சிக்கிய பாஜக தொண்டர்களும் தலைவர்களும் நரேந்திர மோடியின் செல்வாக்கை நம்பிக்கையும் தெருக்களில் போய் யதார்த்த நிலை கலநிறுத்தை காது கொடுக்காமல் கேட்காமல் இருந்து விட்டார்கள். இந்த படங்களையும் பகிர்ந்து கொண்டு இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் போட்டதால் இலக்கை எட்ட முடியவில்லை என்றார். கட்சி வேட்பாளர்கள் 25% பேர் தேர்தல் கட்சி மாறுபவர்கள். கொடுமை என்னென்னா, அதில் வந்து காதி பயங்கரவாதம் என்று பேசிய காங்கிரஸ் பிரமுகர்களை பாஜகவில் சேர்த்ததும் கட்சியின் பெயரை சேதப்படுத்தியது, இந்த நடவடிக்கையை ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் யாரும் ஏற்கவில்லை, வேதனை அடைந்தார்கள். இதோடைய இந்த மொத்த எசன்ஸே இதுதான், நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து எல்லாரும் சேர்த்தீங்களேன்னு. அதுக்கு இன்னொரு லைன் ஒன்று சொல்கிறாரு,
தேவையற்ற அரசியல் நடவடிக்கைகளும் பாஜக குறைந்த இடங்களில் வெற்றி பெற்றதுக்கு ஒரு காரணமாகும். இதற்கு உதாரணமாக மகாராஷ்டிராவை கூறலாம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜகவும் ஷிண்டே பிரிவு சிவசேனைக்கும் போதிய பெரும்பான்மை இருந்த போதிலும் கூட்டணியில் அஜித் பவார் தலைமையிலான காங்கிரஸை ஏன் சேர்த்தீர்கள்? இன்னும் 2-3 ஆண்டுகள் சரத்பவார் அரசில் ஓய்வு பெற்றிருப்பார். ஏனெனில் உறவினர்களுக்குள் ஏற்பட்டுள்ள உள்கட்சி பூசல் தேசியவாத காங்கிரஸ் தங்கள் ஆற்றலை இழந்திருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் தெள்ள தெளிவாக ஆர்கனைஸ் பத்திரிகை எழுதியிருக்கு. அப்போது உங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஆர்எஸ்எஸ்ஸை பயன்படுத்தவில்லை. நீங்கள் யாருடைய அறிவுரைகளையும் மூத்த தலைவர்களாக சொல்லப்படுகிற ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் அந்த ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கேட்க இரண்டு பேரும் தயாராக இல்லை. அதுக்கு தான் பஞ்சு. இல்லை அண்ணாமலைக்கு ஒரு பஞ்சு வச்சுருக்காங்க. எப்படின்னு ஆர்கனைஸ் பத்திரிகை மோடிக்கு மட்டுமல்ல, உங்கள் சுய விளம்பரத்தையும் தற்படங்களையும் சமூக ஊடகங்களில் பகிர்வதால் ஒரு லாபம் இல்லைன்னு இருக்காங்கல்ல. அதில் இருக்கும்போது அண்ணாமலை வந்து இப்போ திடீர்னு நேற்று அவர் தலைவராகி ஏறத்தாழ ஒரு 3 ஆண்டுகள் ஆகியிருக்கும். இந்த முறை தான் முதல் முறையாக சொல்லியிருக்காரு, இனிமே பேட்டி என்பது விமான நிலையத்தில் இருக்காது, பேட்டி என்பது பாஜக அலுவலகத்தில், அது முதல் நாளே குறிப்பிட்டு ஒரு ஆர்கனைஸ்டு ப்ரெஸ் மீட்டாக தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எதற்காக திடீர்னு இப்படி ஒரு விஷயத்தை, ஏன் அது ஒரு கட்சி தலைவராகி ஒரு 1 மாதத்தில் 4-5-6 மாதங்களில் இது மாதிரியான பிரச்சனை இருக்குது, போகிற இடங்களில் மைக்க நிட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அது ஒரு முடிவுக்கு வந்திருந்தால் பரவாயில்ல. இவரும் பல நேரங்களில் விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்துருந்தாரு. திடீர்னு இப்போ சொல்லக்கூடிய காரணம் என்ன? இது வந்து ஏதோ மத்திய தலைமை கூப்பிட்டு அவரை வந்து கண்டித்திருக்குது, அவருக்கு ஷாக் அடைந்து விட்டார், ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து விட்டதெல்லாம் சொல்கிறாங்க. அது உண்மை அல்ல. அவர் வந்து அங்கங்கே பேசுகிறாருன்னா அது இயல்பது. எல்லா இடத்துலையும் இப்போ ஒரே நாளில் 5 இடத்துல மைக்கு நின்னா கூட பேட்டி கொடுப்பார். ஏன் அவர் உணர மாட்டாரா? அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், படித்தவர். ஏங்க இப்போ காலையில் கூப்பிட்டீங்க, மதியம் கூப்பிட்றீங்க, சாயங்காலம் கூப்பிட்றீங்க, ராத்திரி கூப்பிட்றீங்க, மைக்கு நீட்டாதீங்கன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒன்றுமில்லை. இது வந்து முழுக்க முழுக்க முன்னாள் பாஜக தலைவரும் முன்னாள் ஆளுநர் தமிழிசைக்கும் வைக்கப்பட்ட செக். அந்த அம்மா ஒரு ஆஃபீஸ் திறந்துட்டாங்க தென் சென்னையில் கமலாலயத்தில். அந்த அம்மாவுக்கு அனுமதி இல்லை என்பது அந்த அம்மாவுக்கு தெரிந்து விட்டது. ஏனென்றால் பாஜகவுடைய தலைமை அலுவலகத்தில் எல்லோரும் வந்து அமர்வார்கள், பேசுவார்கள், பேட்டி கொடுப்பார்கள். அண்ணாமலைக்கு முன்பு யார்னா எல்கணேசன் தலைவராக இருக்கும்போதோ, பொன்னார் தலைவராக இருக்கும்போதோ, சிபிஆர் தலைவராக இருக்கும்போதோ, தமிழிசை தலைவராக இருக்கும்போதோ அங்கே யார் வேண்டுமானாலும் அமர்ந்து பேட்டி கொடுக்கலாம். ஆனால் அண்ணாமலைக்கு பின்பு கமலாலயத்தில் அவரை தவிர வேறு யாருக்கும் வந்து பேட்டி கொடுக்குற தகுதி இல்லை என்று ஒரு முடிவு செய்து விட்டார்கள். அவர் அந்த உத்தரவை போட்டிருக்கலாம். அதனால் தனக்கு அங்கே அறை இல்லை, தன் போய் அங்கே அமர முடியாது, பத்திரிகையாளர்கள் பார்க்க முடியாதுன்னு தமிழகத்தை தெரிந்தால் அவருடைய வீட்டிலே ஒரு அலுவலகம் திறந்து விட்டார். அவருக்கு செக் வைப்பதற்காகத்தான் இனி விமான நிலையத்தில் போகிற இடத்தில் வருகிற இடத்தில் பேட்டி இல்லை. கோயம்புத்தூரா கட்சி அலுவலகம், சென்னையா கட்சி அலுவலகம் சொல்லியிருக்காரு. முழுக்க முழுக்க தமிழிசைக்கு வைக்கப்பட்ட செக். நன்றி சார்.